السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وقال أيضا: هل جزاء الإحسان إلا الإحسان. எல்லையில்லா புகழெல்லாம் ஏகன் அல்லாஹ்வுக்கே, அகிலத்தின் இறுதி திருத்தூதராக அந்த ஏக இறைவனாலே அனுப்பப்பட்டு அழகிய வாழ்வியலை அனைத்து துறைகளுக்கும் அழகிய முன்மாதிரியாகவே வாழ்ந்து காட்டிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றிய அனைத்து பெருமக்கள், குறிப்பாக லண்டன் குரைடோன் அல் ஹிதாயா குழுவினர்களாகிய உங்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய அன்பையும் அருளையும் சாந்தியையும் சமாதானத்தையும் சதா காலமும் வழங்கட்டுமாக. பேரன்பு மிகுந்தோரே, அல்ஹம்துலில்லா, ஒரு அற்புதமான தருணத்திலே நான் வந்து அல்லாஹ் நமக்காக வேண்டி தந்த மகிழ்ச்சியிலே நாம் திளைத்திருக்கிறோம். ஆம், ரமலான் முழுவதும் நோன்பு நோற்று, இரவு காலங்களில் இரவு கால அமல்களையும் நாம் தொடர்ந்து செய்து அல்லாஹுவை துதித்து திக்ரு செய்து அவருடைய திலாவத்துல் குர்ஆனை ஓதி நம்முடைய பொருளுக்காக வேண்டி நாம் ஜக்காத்தும் சதகாவும் ஃபித்ராவும் செய்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு மாத காலம் பண்படுத்தி இருக்கிறோம். இது ஒரு மிக பெரும் பாக்கியம். அதிலும் குறிப்பாக பொது வாழ்க்கையின் ஈடுபாடு மிகுந்திட்ட உங்களை போன்றவர்கள் பெரும் பேறு பெற்றவர்கள். ஆம், உங்களுக்கு அல்லாஹ் தந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காகவும் அவனுடைய குர்ஆனுக்காகவும் உலகத்திலே வாழ்கின்ற ஏழை எளியோர் இல்லாத கல்வி கேட்கின்றவர்களுக்காகவும் உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய உழைப்பை முயற்சியை உணர்வுகளை அர்ப்பணிக்கின்ற ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல் ஹிதாயா குழுவினர்களாகிய உங்களுக்கு அவன் தந்திருப்பது, நீங்கள் அவனுக்காக வேண்டி நாளெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இதன் விளைவுகளான இவ்வளவு பெரிய சாதனைகள் கடந்த 10 ஆண்டுகளிலே நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஆம், எல்லா வகையிலும் சமூக சேவையாக இருக்கட்டும், கல்வி சேவையாக இருக்கட்டும், குர்ஆனுடைய மனித சேவையாக இருக்கட்டும், இன்ன பல பல அறப்பணிகள், ஜனாசா குர்பானி, ஒரு பரந்த விரிந்த அளவிலே உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் சேவைகளும் இஹ்லாஸோடும் தக்குவாவோடு அமைந்திருக்கிறது. அதனாலேதான் இந்த குறுகிய 10 ஆண்டு காலகட்டத்திலே அல்லாஹ் குரைடோன் அல் ஹிதாயாவுக்கு மிக பெரும் ஒரு பேற்றை பெரும் அருளை அவன் பொழிந்திருக்கிறான். மாஷா அல்லாஹ், நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்திருக்கின்ற அறப்பணிகள் தான் இந்த உலகிற்கும் நாம் மரணித்துவிட்ட பிறகு இருக்கின்ற மறுமைக்கும் நமக்காக வேண்டி வரக்கூடியது. சதக்கத்தின் ஜாரியத்தின் என்றெல்லாம் நபிகளா சொல்லுவார்கள். மனிதன் இறந்து விட்டால் எல்லாம் முடிந்து விடுகிறது, மூன்றை தவிர. அதில் மிக முக்கியமான ஒன்று நீங்கள் செய்கின்ற அறச்செயல்கள், அறக்காரியங்கள், இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான இயக்க பணிகள், அதை போல நல்ல பயன் தருகின்ற கல்விக்காக வேண்டி நீங்கள் செய்திருக்கின்ற அந்த தர்மங்கள், அப்படியே நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்காக துவா செய்கின்றவர்களாக ஆக்குவதற்கிறது. இவையெல்லாம் இனியவர்களே, இன்று மகிழ்ச்சிக்குரிய ஒரு பெருநாள். இஸ்லாம் நமக்கு தந்த 2 பெருநாட்களில் முதல் பெருநாள் ஈதுல் ஃபித்ர் என்னும் இந்த மகிழ்ச்சிக்குரிய ஈகை திருநாள். இதன் பெயரே ஈகை திருநாள், ஈகின்ற திருநாள். ஆம், உண்மையிலேயே ஈந்து ஈந்து உங்களுடைய கரங்கள் எல்லாம் சிவந்திருக்கும், வழங்கி வழங்கி
உங்களுடைய உள்ளமெல்லாம் மகிழ்ந்திருக்கும். இன்னும் ஒரு அருமையான உங்களுக்கு வாய்ப்பு. ஆம், அல் ஹிதாயா மஸ்ஜிதிற்கு அருகிலே ஒரு அருமையான ஒரு இடம் ஒன்று விலைக்கு வருகிறது. அருமை பெருமக்களே, நான் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மாஷா அல்லாஹ், நாம் இருக்கின்ற வீட்டுக்கு அருகிலே ஒரு வீடு வருகிறது, ஒரு இடம் வருகிறது. ஒரு அதை போல நாம் வைத்திருக்கின்ற கடை, கடைக்கு அருகிலே இன்னொரு கடை வருகிறது என்றால் நமக்கு வசதியும் வாய்ப்பும் இருக்கின்ற போது கண்டிப்பாக அதை நாம் பெற்றுவிட வேண்டும், வாங்கிவிட வேண்டும். அந்த வகையிலே என்னுடைய அருமையான குறைடோன் அல் ஹிதாயா குழுவினர்களே, உங்களுக்கு அல்லாஹ் மீண்டும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். ஆம், அந்த இடத்தை நீங்கள் விலைக்கு வாங்கி அதை அல் ஹிதாயாவோடு இணைக்கின்ற போது இன்னும் ஏராளமானவர்கள், மாஷா அல்லாஹ், எத்தனை மாணவர்கள், எத்தனை பிள்ளைகள், மாணவிகள், அல்லாஹு அக்பர், அல்லாஹுடைய அருள்முறை அல் குர்ஆனை முழுவதுமாக மழையிட்ட ஹாஃபிலாக ஹாஃபிலாக்களாக, மாஷா அல்லாஹ், இன்னும் இந்த இடம் கிடந்தால் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய அந்த நோக்கும் லட்சியமும் விரிந்தது, பறந்தது. அதற்கான இலக்கும் களமும் தளமும் வேண்டும். இப்போது இருக்கின்ற தளத்திலே இதுவும் இணைகின்ற போது உங்களுக்கு ஒரு பரந்த அளவிலே ஒரு தளம் களம் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். என் இனியவர்களே, நீங்கள் மனது வைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற தருகின்ற இன்ஷா அல்லாஹ் தரப்போகின்ற அந்த வளமான பொருளாதார வாழ்வை மையமாக வைத்து உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் இதை எப்படி நீங்கள் வாங்கிவிட வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, உங்களில் ஒவ்வொருவருமே செல்வாக்குள்ளவர்கள். உங்களுக்கென்று செல்வாக்கு மிகுந்திட்ட நண்பர்கள், வசதி படைத்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலும் சொல்லி இதற்கான ஏற்பாடுகளை நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டும், செய்வீர்கள். ஏனென்றால் இது ஒரு சரித்திரம், இன்ஷா அல்லாஹ் காலமெல்லாம் நின்று பேசுகின்ற ஒரு வரலாறாக இது இருக்கும். காரணம், அல் ஹிதாயா குழுவினர்களுடைய அந்த செயல்பாடுகளை பார்த்து உலகமே வியக்கிறது. எங்கள் போன்றவர்கள் வியப்படுகிறோம். இந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கான மன வளமும் வலிமையும் இஹ்லாஸும் சேவைக்கான செயல்பாடுகளையும் தந்திருப்பது அல்லாஹ் உங்களுக்கு தந்த மிகப்பெரும் நியமத்தாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் கருதுகிறேன். உங்களை பார்த்திருக்கிறேன், உங்களோடு அளவலாவி இருக்கிறேன், உங்கள் நிகழ்ச்சிகளிலே நான் பங்கெடுத்திருக்கிறேன். என் இனிய அன்பு பெருமக்களே, மீண்டும் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒன்றும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. இது உங்களுக்கு அல்லாஹ்வே உங்களுக்கான ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். உங்கள் நீங்கள் செயல்படுகின்ற அல் ஹிதாயா மஸ்ஜிதிற்கு அருகிலேயே அந்த இடம் உங்களுக்கு வரப்போகிறது. இதை நீங்கள் எப்படி வாங்கிவிட வேண்டும்? இதை வாங்குவதை ஒவ்வொருவரும் குறிக்கோளாக லட்சியமாக கருத வேண்டும், உங்களால் முடிந்த அளவுக்கு. ஏனென்றால் இது மிக முக்கியமான ஒரு தருணம். உங்களுடைய சேவை அல்லாஹு தஆலா காலமெல்லாம் அவன் ஏற்க வேண்டும். அதற்காக நீங்கள் அர்ப்பணிக்கின்ற அர்ப்பணிப்புகள் ஒரு எளிதான ஒன்றல்ல. நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை விட அல் ஹிதாயாவை நீங்கள் அதிகம் அதிகம் நேசிக்கிறீர்கள். உங்கள் மனைவி மக்கள் பிள்ளைகளை விட அல் ஹிதாயாவிலே நீங்கள் பெரும்பாலான நேரத்தை செலவிழிக்கின்றீர்கள். இதற்கான இதை மையமாக வைத்து சமூக பணிகள், நம்முடைய சமுதாயத்திலே இருக்கின்ற கீழே கிடக்கின்ற மக்களை மீட்டெடுத்து மேலே கொண்டு வருவதற்கான முன்னேற்ற பணிகள், கல்வியிலும் இன்னும் பொருளாதாரத்திலும் மார்க்கத்திலும் மேம்படுத்துகின்ற ஒரு அற்புதமான பணிகளையெல்லாம் நீங்கள் திட்டமிடுகின்றீர்கள். இனியவர்களே, மறந்து விடாதீர்கள். இதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு தான். நான் ஏனென்றால் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்வது அந்த உரிமையிலே தான். உங்களை பார்த்தவன் என்ற காரணத்தினாலே உங்களுடைய சேவை எனக்கு தெரியும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா என்னாலும் உங்களை ஒற்றுமையாக இருக்க வைத்து இப்படிப்பட்ட நல்ல பணிகளை அல்லாஹ் ஆற்ற அவன் துணை செய்ய வேண்டும். அதற்கு இந்த இடம், இந்த களம் அது ரொம்ப மிக முக்கியம். ஏனென்றால் உங்களுடைய அருகிலே உங்கள் கை மேலே இருக்கிறது. அதை இணைத்து நீங்கள் இன்னும் பெரிய அளவிலே வந்து வரலாறு படைப்பீர்கள், அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்பீர்கள், இன்ஷா அல்லாஹ் செய்வீர்கள். இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள். ஆம், ஹல் ஜஸா உல் இஹ்சான் இல்லல் இஹ்சான்.
நன்மைக்குரிய கூலி நன்மை தவிர வேறு இருக்கின்றதோ? அல் குர்ஆன். ஆம், நீங்கள் செய்வதெல்லாம் நன்மை, அந்த நன்மைக்கான கூலியை அல்லாஹ் நிச்சயமாக இங்கு வழங்குவான், மறுமையில் வழங்குவான். அவன் எந்நாளும் அடியார்களின் அமல்களை அதற்காக கூலி கொடுக்காமல் அவன் பாழாக்க மாட்டான். அருள்மறியல் குர்ஆன் என்றால் இந்த நாள் ஒரு தித்திக்கின்ற ஒரு திருநாள். எய்து என்றாலே மீண்டும் மீண்டும் மலர்கின்ற மகிழ்ச்சி, மறுபடியும் மறுபடியும் வருகின்ற சந்தோஷம். ஆம், இந்த எய்த் அவ்வளவு அன்பு. அல்லாஹ்வுடைய அருளும் அமரர்களுடைய துவாவும் இந்த எய்து பெருநாள் என்று இறங்குகிறது. இனியவர்களே, உங்களுக்கு இடையில் அன்பை பரிமாறுங்கள், பரிவை நீங்கள் பகிருங்கள். உங்களுக்கு இடையில் ஒற்றுமை, சகோதரத்துவம், உங்களுக்கு இடையில் நல்ல உணர்வுகள் இப்படியெல்லாம் அளவளாவி முசாபகா செய்து உங்களுக்கு இடையிலே நல்ல உறவுகளை வலுப்படுத்துங்கள். அல்லாஹ் இருக்கிறான், நிச்சயமாக உங்களுக்கு என்னை பொறுத்தவரை ஒரு துவா செய்வேன். ஏனென்றால் உங்களோடு இன்னும் கூட நான் என்னுடைய உரை இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை உங்களுடைய அன்பு தலைவர் அவர்களும் அவரது குழுவினர்களும் தொடர்ந்து செய்து வருகிறீர்கள். மாஷா அல்லாஹ், உங்களோடு என்னை இணைத்திருக்கிறீர்கள். இந்த 10ஆம் ஆண்டு விழாவிற்கு கூட என்னை அழைத்தீர்கள். நான் வர முடியாத ஒரு சூழல். என் இனியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த இடம் கண்டிப்பாக நீங்கள் பெறுவீர்கள். மீண்டும் சொல்கிறேன், நான் இப்படி சொல்வதாலே என்ன அதிகம் சொல்கிறான் என்று நினைக்காதீர்கள். உங்க அருகிலே வந்திருக்கிறது, உங்க பக்கத்திலே இருக்கு. இதோடு இணைத்து விட்டால் மாஷா அல்லாஹ் ஒரு வரலாறு. லண்டன் மாநகரத்திலேயே, அதாவது முஸ்லீம்கள், குறிப்பாக தமிழ் பேசுகின்ற முஸ்லீம்கள், இந்திய முஸ்லீம்கள் ஆற்றியிருக்கின்ற பங்களிப்புகளிலே காலமெல்லாம் வரலாற்றை படைக்கின்ற அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்திட்ட ஒரு சின்னமாக அல் ஹிதாயா இருக்கும். மறந்து விடாதீர்கள் சொல்லி இந்த மகிழ்ச்சிக்குரிய அந்நாளில் என் இனிய இதயபூர்வமான ஈத் வாழ்த்துக்களை இதயபூர்வமாக தெரிவிக்கின்றேன். அல்லாஹ் உங்களை நன்றாக வாழவிப்பானாக. உங்கள் அனைவருக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் நீண்ட ஆயுளையும், நிறைவான ஆரோக்கியத்தையும், முழுமையான பாதுகாப்பையும், இம்மை மறுமைக்குரிய வெற்றி பெறும் பேறுகளையும் அந்த ரப்புல் ஆலமீன் என்றைக்குமே உங்கள் அனைவருக்கும் தர வேண்டும். அவருடைய அரவணைப்பில், அவருடைய பார்வையில், அவருடைய அன்பில், அவருடைய அருளில் எந்நாளும் நீங்கள் திளைக்க அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன். இந்த எளியவனுக்காகவும் நீங்கள் துவா செய்வீர்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தொடர்ந்து நாம் சொல்வதற்கு நீங்களும் ஒரு காரணம். அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவை, அந்த நட்பை இந்நாளும் பலப்படுத்துவாராக. வாழ்த்துக்கள் என் இனிய இதயங்களே, வாழ்த்துக்கள். அல்லாஹ் சொல்வது போல வலி துக்கும் இழுத்தத்தேன், அந்த நாட்களை உங்களுக்காக வேண்டிய கடமையான நாட்களை நீங்கள் பரிபூர்ணப்படுத்தியதற்காக வலி துக்கபியுல்லாஹ் அலாமாஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டிய அல்லாஹ் இதை அவன் பரிபூர்ணப்படுத்தி விட்டான், நிறைவாக்கி விட்டான். அல்லக்கும் தஷ்கூரும், நீங்கள் இதற்காக நன்றி கூறுங்கள். ஆம், அந்த நன்றி அல்லாஹ்வுக்காக. அதே போல அந்த நன்றியின் அடையாளம் அருகில் இருக்கின்ற இடத்தை நீங்கள் பெற்று அல் ஹிதாயாவோடு இழைப்பதற்கு நீங்கள் பாடுபடுவதும் முயற்சிப்பதும் வழங்குவதும் அதான் ரப்புல் ஆலமீன் உங்கள் அனைவருக்குமே அருள் புரிவானாக. ஈத் முபாரக். இனிய ஈதின் எழில்மயமான நல்வாழ்த்துக்கள். அல்லாஹுடைய அருள் என்றென்றும் சுரக்கட்டும். இஸ்லாம் படிப்போம், இஸ்லாத்தை சிந்திப்போம், செயல்படுவோம், பரப்புவோம். உலக மக்களெல்லாம் மனித நேயத்தோடு வாழ்வதற்கு நம்மால் முடிந்த அளவு. ஏனென்றால் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத அன்பர்களுக்கும், மனித குலத்திற்கே சேவை செய்கின்ற ஒரு பேரு அல் ஹிதாயாவுக்கு இருக்கிறது. அல்லாஹ் எந்நாளும் அருள் புரிவானாக. பாலைகளில் காடுகளில் பணிபுரிந்த நாடுகளில், பாலைகளில் காடுகளில் பணிபுரிந்த நாடுகளில், சோலைகளில் தீவுகளில் சொல்நாட்டு அல்லாஹுவே அருள்வாய். அன்பு நெஞ்சங்களை துஆ செய்யுங்கள். ஈத் முபாரக். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.